Hello viewers, welcome back to my channel. A Dreamer, written by Barbara Baynton, about author Barbara Baynton. இவங்க 4th June 1857ல ஸ்கோன் நியூ சவுத் வேல்ஸில் தான் பானாகியிருக்காங்க. இவங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா பார்பரா ஜானட் லாரன்ஸ். இந்த நேமோடு தான் அவங்க பானாகியிருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர் அண்டு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்க ஒரு புஷ் ரைட்டரும் கூட. அண்ட் இவங்க ஆஃப்டர் எஜுகேஷன் எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா சிட்னியில் தான் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டோரியான த ட்ராம்ப் அப்படிங்கிற ஸ்டோரி புல்லட்டின் அப்படிங்கிற பப்ளிகேஷனில் 1896ல தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. இவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனான புஸ்டடிஸ் எல்லாமே 1902ல பப்ளிஷ் ஆகியிருக்கு. இவங்க எப்போ டயட் ஆகியிருக்காங்க அப்படின்னா 28 May 1929 மெல்பர்னில் தான் டெத் ஆகியிருக்காங்க. எ ட்ரீமர் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி புஷ் ஸ்டடீஸில் பார்பரா பெயிண்டனால் 1902ல தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. தன்னோட அம்மாவை தேடி அலைகிற ஒரு பயணமாக தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. தொலைந்து போன தன்னோட மகளோட காதலையும் ஏக்கத்தையும் பற்றின ஒரு ஆராய்ச்சியாக தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். தொலைந்து போன தன்னோட தாயை திரும்பவும் அவங்க பார்க்க முன் வராங்க. அதாவது அவங்க வந்து கனவின் மூலமாக அவங்க தாயை திரும்பவும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்கும். பார்பரா இரவு நேரத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் இருக்கா. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. டிக்கெட் போர்ட்டர் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. பட் அந்த பொண்ணு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவள் வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான். பட் போர்ட்டர் டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்குமே தெரியும். அவள் வந்து யாருன்னு தெரில. அவள் வந்து ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த ஒரு டிக்கெட் மட்டும்தான் இருக்குது, அது அந்த பொண்ணுக்கு தான். பட் என்ன அப்படின்னா அவள் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்து எதுக்காக வந்திருக்கா அப்படின்ற ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அவளை வந்து குதிரை வண்டியில் ஏற்றிட்டு போக அங்கே ஆள் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பட் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா இவன் வந்து தன்னோட அம்மாவை பார்க்குறதுக்கு தான் வர்றா. அதுதான் அவளோட சொந்த ஊர். அவள் அங்கே வந்து நிற்கும்போது என்ன பண்ணுறா அப்படின்னா இரவு அந்த ஸ்டேஷனில் அவன் மட்டும்தான் தனியாக நிற்கிறா, யாருமே அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அவள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாள். அந்த சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அந்த ஸ்ட்ரீட் வேஸ் எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால அவள் வந்து சரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாள். அங்கே வந்து அவள் தனியாக இருக்கிற அந்த டைமில் ரொம்ப பலத்த காற்று வீசுது, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அவள் மட்டும் தனியாக அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது அவள் என்ன பண்ண முடியும், ஏன்னா அவளோட சொந்த ஊர் அதான் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அந்த தெரு எல்லாமே தெரியும், வழியில் போகிற வழி எல்லாமே தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால அவள் நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாள். ஸோ இப்போ அவள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாள். நடந்து போயிட்டுருக்கும்போது வழியில் ரொம்பவே இருட்டாக இருக்குது. அவளுக்கு நடந்து போகிற தனியாக தான் நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அவளோட பயணம் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குங்கிறது அவள் ஃபீல் பண்ணுறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு இலக்கு, நம்ம பயணத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணியே ஆகணும், நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோடு அவள் போயிட்டுருக்கா. எப்படினாலும் நம்ம வந்து அம்மாவை மீட் பண்ணணும், கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் போயிட்டுருக்கா. போகிற வழியில் ரொம்பவே இருட்டாக இருக்குது. இருட்டாக இருக்கும்போது அவள் தனக்குள்ளேயே ஒரு போல்னஸை வர வச்சுக்கிட்டு அவள் நடந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு போகிற வேகத்தில் அவள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது அவளோட அந்த வானிலை வந்து நமக்கு சரி கிடையாது. ஏன்னா அந்த வானிலை வந்து இப்போது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. மழை பெய்யுது, இடி இடிக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது, கரண்டில் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவளுக்கு வந்து தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் மட்டும் இருக்குது. ஸோ அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது அவள் கொஞ்சம் தூரம் போயிட்டா, சிறு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவள் என்ன நினைக்கா, திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ தூரம் வந்தது நம்ம தானா அப்படிங்கிற ஒரு டவுட்டே அவளுக்கு வருது. நம்ம இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்துட்டோமா, சரி ஓகே எப்படியாவது நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது வழியில் வந்து ரெண்டு சாலை வந்து பிரியுது, ரெண்டு ரோடு பிரியுது. அவள் வீட்டுக்கு போகிற வழி எதுன்னு அவளுக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவளுக்கு அது அந்த வழி என்னன்னு அவளுக்கு தெரில. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு மயில்கல் இருக்குது. மயில்கல், பெண்டி ட்ரீ அப்படின்ற ட்ரீ எல்லாமே அவள் ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இதெல்லாம் இருக்குமே அந்த ரோட்டில் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும்போது அவள் வீட்டுக்கு போகிற வழி என்னென்னு அவளுக்கு கண்டுபிடிக்க முடியல அந்த இருட்டில். ஆனாலும் ஒரு காலை எல்லாமே அந்த இதில் இருக்குது. காலை அப்புறம் கால்நடைகள் எல்லாமே கட்டி போட்டிருக்காங்க. விலங்கு அந்த அனிமல்ஸ் எல்லாம் கட்டி போட்டுருக்கும்போது அவளுக்கு வந்து கண்டுபிடிச்சிடறா, ஓ இதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி அப்படின்றது மட்டும் அவளுக்கு தெரியுது. ஸோ அந்த வழியில் அவள் நடந்து போயிட்டுருக்கா. போயிட்டுருக்கும்போது ஒரு சிறிய நீரோடை வந்து வருது, ஒரு சிற்றோடை வருது. அந்த சிற்றோடைக்குள்ளே மூழ்கி தான் அவள் கிராஸ் பண்ணி போகிறா. ஏன்னா அந்த சிற்றோடை வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப இடி இடிக்குது, மழை பெய்யுது, பலத்த கனமழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சிற்றோடைய வந்து வெள்ளமாக இருக்குது. வெள்ள அந்த இதுக்குள்ளேயும் அவள் மூழ்கி தான் அதை கிராஸ் பண்ணி அவள் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு அவள் அந்த சிற்றோடையை கிராஸ் பண்ணி போகிறாள்.
இப்போ அந்த ஆற்றை கடந்து உள்ளே போயிட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் நினைக்கிறா, நமக்கு எதிர்க்கரையில் வந்து தன்னோட அம்மா தனக்காக காத்துட்ருப்பாங்க, கையில் விளக்கு பிடிச்சிட்டு ஒரு ஒளியோடு நமக்காக காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் அவன் நினச்சி பார்த்துட்ருக்கா. அவள் அங்கே அவளோட குரல் வந்து யாருக்குமே கேட்கலை. ஏன் அப்படின்னா ஆற்றுல வெள்ளம் அதிகமாக போயிட்டுருக்கு, அந்த காற்று அதிகமாக பலத்த காற்று வீசுது, மழை பெய்யுது அதிகமாக. அந்த சவுண்டில் இவளோட குரல் வந்து யாருக்குமே கேட்கலை, இவளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது, இவள் வந்து அந்த நீரோடைக்குள்ளே இருக்கா இப்போது. அப்படி அவள் கத்தி கூட்டிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்ற ஒரு பட்சத்தில் அவள் என்ன பண்ணுறான்னா, அதில் உடஞ்சி விழும் இல்லையா அந்த கிளையை வந்து அவள் பத்திக்கிறா, அப்படியே பற்றி பிடிச்சிக்கிறா. பிடிச்சிட்டு அந்த கிளையை பேலன்ஸ் பண்ணியே அவள் இருக்கா. பட் அதிகமாக மழை பெய்கிற ரீசனால் கரண்ட் வந்து அந்த நீரோடைகளை வந்து பாஸ் ஆகுது. அப்போ அவள் நினைக்கிறா, ஓ மை காட், இப்போ வந்து நம்ம இறக்க போகிறோம், நம்ம வந்து இப்போது தன்னோட ஹஸ்பண்டையும் சரி நம்மளோட குழந்தைகளையும் இனிமேல் நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம அவங்கள விட்டு விடைபெறுகிற டைம் வந்து வந்துருச்சு அப்படின்றது மட்டும் அவளுக்கு தெரியுது. அப்படி கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த அதிகமாக காத்தடிக்கிற டைமில் அந்த மரக்கிளை வந்து ஒடிஞ்சு விழுந்துருது. அதை வந்து அவள் பிடிச்சிக்கிட்டே அந்த ஆற்றை வந்து கடந்துட்டுருக்கா. அவள் வந்து பாதி மயக்கிட்டத்தட்ட பாதி மயக்கத்தில் தான் இருக்கா. அப்படி கடந்து போயிட்டு இருக்கும்போது அவள் ஒரு பேங்க் வந்து ரீச் பண்ணுறா. அப்படி இருக்கும்போது அங்கே தனக்காக தன்னோட அம்மா வந்து ஒரு ஒளியோடு நமக்காக நீ காத்துட்ருக்காங்க அப்படின்றது மட்டும் அவளுக்கு தெரியுது. நம்ம கிட்டத்தட்ட அம்மா பக்கத்தில் நம்ம வந்துட்டோம், நம்ம அம்மாவை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் அவளுக்கு தெரியுது. அப்போது ஒரு ஒளி வந்து அடிக்குது. அந்த ஒளியில் இது தனக்கான அம்மா வந்து தனக்காக காட்டுற ஒரு ஒளி தான், நமக்கு ஹெல்ப் பண்ண தான் அம்மா வந்திருக்காங்க. ஸோ நம்ம அம்மா கிட்ட தான் இப்போ வந்திருக்கோம் அப்படின்றது மட்டும் அவளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவள் வந்து தன்னோட அம்மாவை பார்த்துட்டு அந்த ஒளியை பார்த்துட்டு அவளோட அந்த நாய்க்குட்டியையும் அவளோட அந்த அவங்க அம்மாவோட உடைமைகளையும் பார்த்துட்டு அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ரிமெம்பர் பண்ணிகிட்ருக்கா. சின்ன வயசில் அவளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ, தன்னோட அம்மா கிட்டே அவள் எவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்தா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்குது மைண்டில். அவள் அந்த வீட்டை ரீச் பண்ணதும் அங்கே டோரை வந்து தட்டுறா. அப்படி தட்டும்போது தேர்ட் பர்சன் தான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அவங்க ஒரு அந்த லேடி வந்து ஒரு குழந்தையும் அந்த குழந்தைய வச்சுருக்கிற ஒரு அம்மாவையும் வந்து இவள் பார்க்குறா. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவளை விசிட் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது திடீர்னு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனை வந்து யாரோ ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி படும்போது அந்த வெளிச்சம், ஜன்னல் வழியாக வர்ற வெளிச்சம் வந்து தன்னோட அவங்க ஃபேஸில் வந்து படுது. அப்போ அவங்க அந்த தூக்கத்துலேருந்து எழுந்துறாங்க. அப்போ அவங்களோட பொண்ணு சொல்கிறாங்க, பார்பராவோட பொண்ணு தான், அவங்களோட டாக்டர் தான் அதை திரைசியை விளக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா தூங்கினது போதும் எந்திரிங்க அப்படின்ற ஒரு குரல் கேட்குது. அது வந்து அவங்களோட டாக்டர். ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா, தன்னோட தாயோட அன்புக்காக ஏங்கி அவங்களோட சின்ன வயசு நினைவுகள் எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணுறதுக்காக, அவங்க அம்மாவை திரும்பவும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கனவு காண்றாங்க. ஸோ ஃபைனலி அந்த பொண்ணோட தூக்கம் வந்து கலைஞ்சு போயிடுச்சு. அவங்க டாக்டர் வந்து ரிமூவ் பண்ணதுனால வெளிச்சம் பட்டு அவங்களோட தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு. இப்போ அவங்க ட்ரீமும் கலைஞ்சு போயாச்சு. ட்ரீமில் வந்து அவங்க இது எல்லாமே ட்ரீமில் நடந்த சம்பவங்கள் தான். அந்த ரிமூவ் பண்ணாங்க இல்லையா ஸ்க்ரீனை, அவங்க அப்போ முழிக்கும்போது தான் அவங்க வந்து இது கனவு அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்போது இதுக்கப்புறமா அவங்க வந்து கனவு காங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ காண்ட கனவை வந்து திரும்பவும் அவங்க அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க படுக்கும்போது திரும்ப அவங்களுக்கு அந்த கனவு வராது, அவங்க அந்த கனவை காண மாட்டாங்க அப்படின்றதோட ஆத்தர் இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் ஆத்தர் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணோட தாய் பாசத்தையும் அவங்க தாய் பாசத்துக்காக ஏங்குகிற விதத்தையும் அவங்க சின்ன வயசில் தொலைச்ச அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணுற விதமாக தான் இந்த ட்ரீமர் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.